கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பன் அடிசூடிய பழ பழனியப்பன் உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழ் தொகை என்கிற இந்த காணொலி காட்சியிலே இன்று நாம் ஒரு பேருடைய ரெண்டு பேரிலே ஒருவரை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப அதிசயமான ஒற்றுமை தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமக்களில் அதுவும் தென்கோடி தமிழகத்திலே சேது சமஸ்தானத்தை ராமநாதபுரம் பகுதி சீமையிலே வாழ்ந்த இரண்டு ராகவ ஐயங்கார்களை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இந்த ரெண்டு பேருக்கு பேரும் ராகவ ஐயங்கார் இதே ஆசா அவர்கள் ஆசா ஞான சம்பந்தம் வேடிக்கையாக சொல்வார் ஒருத்தன் மூராடா ஒருத்தன் ஆராடாம் வர் ராக வையங்கார் அது இனிஷியலை வச்சு வேறுபடுத்தி இவர் ராக வையங்கார் இவர் மூ ராக வையங்கார் அதனால் இவர் அவர் மூரா அப்படின்னு கேள்வியாக சொல்வார் இதை கேள்விப்பட்ட சாவனைக்கார கோவம் வரும் அது என்ன அப்படி சொல்கிறார் ரெண்டு பேரையும் நான் படித்த வேண்டாம் அப்படிம்பாரு ஆசா ரெண்டு பேரும் அண்ணாமலை பல்கலைக்கா அது ஒரு பெரிய ஒற்றுமை ரெண்டு பேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட தொடர்புடைய ஆசிரியர் பெருமக்கள் அங்கே ரெண்டு பேர்ட்டையும் ஆசா படிச்சிருக்கார் ஆசா படிக்கிற அளவுக்கு பெரும் ஞானியாக இருந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு ராகவையங்காரும் அதுக்கு ஆசை ஒரு வார்த்தை சொல்லுவார் அது இருந்தாலும் சபையில் சொல்லக்கூடாதுனாலும் சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாம் கிண்டர்கள் என்று சொல்லுவார்கள் குண்டர்கள் இல்லையா கிண்டர்கள்னு ஆசா சொல்லுவார் வேடிக்கையாக அவருடைய பாணி தனி பாணி ஏன்னா அதை ஒரு ஆசா ரெண்டு ராகவையங்கார்த்தையும் பாடம் கேட்கறது அதுலேயும் மூரா வந்து கம்பன் பதிப்புக்காகவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனவர் இப்போ நம்ம ரா ராகவயங்கார பற்றி பார்க்க போகிறோம் வயதுனாலே மூத்தது அவ்வளோதான் வேற ஒன்றும் காரணம் இல்லை ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் ரெண்டு பேரும் உறவினர்கள் வேற அதுதான் இதில் வேடிக்கை என்னென்னா ரா ராகவையங்காருடைய மாம தாய் மாமனுடைய பிள்ளை தான் மூராகவையங்கார் ரா ராகவையங்காரை வளர்த்ததெல்லாம் முத்துசாமி ஐயங்கார் என்கிற சதாவதானி இந்த சதாவதானிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுங்க இல்லையா அஷ்டாவதானம்னா எட்டு விதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது சதாவதானம்னா நூறு விதமான செயல்களை சதாவதானம் பாவலர்னு ஒரு இஸ்லாமிய புறவரை நீங்கள் முன்னே பார்த்திருப்பீர்கள் அந்த மாதிரி இந்த சதாவதானி முத்துசாமி ஐயங்கார் நூறு செயல்கள் ஒரே நேரத்திலே செய்யக்கூடியவர் கவனகர் அவ்வளவு அருமையான நூறு கவனகர் அவருடைய மகனார் தான் நூறு அவரை அப்புறம் பார்ப்போம் ரா ராகவையங்கார் அவருடைய தமக்கையார் மகன் இந்த ரா ராகவையங்கார் என்ன விசேஷம்னா அவர் ராமநாதபுரம் சீமையில் பிறக்கல புதுக்கோட்டை ஜமீனில் சிவகங்கைக்கு பக்கத்தில் தென்னவராயன் புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இப்போ அந்த பேரில் அந்த ஊர் இல்லை நீங்கள் போய் தேடினாலும் கிடைக்காது சிவகங்கைக்கு பக்கத்தில் ஒரு குக்கிரகமாக இருக்கு தென்னவராயன் ஊர்னு அந்த ஊர்ல பிறந்தவர் அவர் வயதிலேயே தாய் தந்தையில் இழந்ததினால மாமாவினுடைய ஆதரவிலே வளர்ந்து கல்வி கற்று பகிர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறந்தவர் அவர் இந்த மாமா அதாவது ராகவையங்காருடைய தகப்பனாராகிய முத்துசாமையங்கார் சதாவதான இடத்திலே வளர்ந்ததுனாலே சகல திறமைகளும் கவிபாடுகிற ஆற்றல்கள் இலக்கிய புறமை அத்தனை அவர் என்னதான் இல்லை அவர் நூற்பதிப்பாளர் சமய சொற்பொழிவாளர் மொழிநூல் அறிஞர் ஆய்வறிஞர் எல்லாம் அவருக்கு சொல்லலாம் அத்துணையும் கற்று தேர்ந்த துறைபோகிய வித்தகர் அவர் அந்த ரா ராகவையங்கார் அவர் எங்கே தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பித்தார்னா அதுதான் ரொம்ப வேடிக்கை முத்துசாமி என்ன இடத்துல வளர்ந்ததுனாலே அவர் சொல்லி அங்கே சமஸ்தானத்திற்கு வேண்டிய மதுரை சேதுபதி பள்ளியிலே ஒரு தமிழாசிரியராக சேர்ந்தார் அந்த சேதுபதி பள்ளியில் இருந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் காணாமல் போய் ஊற்றுமலை ஜமீன்தார்கிட்ட எப்படியோ போய் சேர்ந்தார் அவர் இவருடைய திறமையை தெரிந்து இவருக்கு நிறைய பரிசில்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் நல்ல தமிழ் படித்தவங்க தல் பாடுறவங்க இந்த கவி ஆற்றல் பெறுகிறவங்க நிறைய பரிசீல்கள் கொடுப்பார்கள் அந்த காலத்து வழக்கம் அப்படி கொடுத்து அவரை அனுப்பின உடனே அவர் அந்த பெருமையெல்லாம் காண்பித்துக் கொள்வதற்காக திரும்ப வந்து சேர்ந்தார் திரும்ப வந்த பிறகு அந்த சேதுபதி பள்ளியில் இருந்த வேலை இல்லை அதனாலே திருச்சியிலே சேஷயங்கார் பள்ளி அது சேஷயங்கார்னால் இப்போ தெரியாது இப்போ அதுக்கு பேர் திருச்சியிலே நேஷனல் ஹைஸ்கூல் தேசிய பள்ளி அங்கே வேலைக்கு சேர்ந்தார் எல்லாம் தமிழாசிரியராக அப்புறம் அங்கே சேர்ந்த பிறகு அவருக்கு பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரம் சமஸ்தானம் சேது சமஸ்தான மன்னருக்கு இவரை பற்றி தெரிய வந்தது உடனே இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினச்ச பிறகு அவர் அப்போ பாஸ்கர சேதுபதியினுடைய எண்ணத்திலே இருந்ததெல்லாம் மதுரையிலே ஒரு தமிழ்ச்சங்கம் தொடங்க வேண்டும் நான்காவது தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை தொடக்க வேண்டும் என மூன்று தமிழ்ச்சங்கம் எல்லாருக்கும் தெரியும் நான்காவதை தொடங்கிய பெருமைக்குரிய பெருமகனார் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர் இவரை பற்றி கேள்விப்பட்டு முன்னா முத்துசாமி ஐயங்கார் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் அவைக்கத போதவர் அதனால இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை கூப்பிட்டு இந்த தல சங்கத்தை தொடங்குகிற பொழுது நீ அங்கே வர வேண்டும் அதிலே நூற்பதிப்பு துறையும் ஆய்வு துறையும் நீ செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே நூற்றி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நான்காம் சங்கம் தொடங்க பெற்ற பொழுது இயங்காரை வைத்து கொண்டுதான் பாஸ்கர சேதுபதி அவர்கள் தொடங்கினார்கள் அப்படி தொடங்கி ஓராண்டு கழித்து செந்தமிழ் என்று ஒரு மாத இதழை தொடங்கினார்கள் அதுக்கும் அப்பொழுது முதல் ஆசிரியர் பெருமகனாக திகழ்ந்தவர் ரா ராகவயங்கார் அவர்கள் அவர் அந்த மூன்றரை ஆண்டு என்று நினைக்கிறேன் இல்லை ஆறு ஆண்டு ஆறு ஆண்டுகள் இருந்த பிறகு அவருடைய மாமன மாமனுடைய பிள்ளையாகிய அந்த ஒப்படைத்து விட்டு அடுத்த பணிக்கு அவர் போய்விட்டார் இப்படி அவர் செய்த செயற்கரிய செயல்கள் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியதில் ஒரு பெரிய பெருமை செந்தமிழ் என்ற இதழ் இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தமிழ்ச்சங்கத்திலிருந்து செந்தமிழ் என்ற இதழ் வந்து கொண்டிருக்கிறது அதில் முதல் முதலிலே ஆய்வுக் கட்டுரைகள் பல எழுதிய பெருமகனார் அது சர்ச்சைக்குரிய கட்டுரைகள் கூட சில தமிழ் இலக்கிய வரலாறு கட்டுரைகள் ரா ராகவையங்காரே கண்டுபிடித்து எழுதியிருந்தாலும் அப்பொழுது பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது பிறகு அது அடங்கியது அவர் ராகவையங்கார் சொன்னது உண்மை அது என்று நம்பினார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட பெரும் புலவர் ரா ராகவையங்கார் அவரது என்னமோ திடீர் இருந்து அவருக்கு ஒரு உடல் நிலையிலே அவருக்கு ஒரு மன அசதி அதை உடம்பு அசதி என்று சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக போடுவார்கள் ஆசா மன அசதி வந்த பொழுது செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிற தேவகோட்டையில் வந்து மேனா மேனாக்கானார் ராவணமா ராமநாதன் என்கிறவரிடத்துல ஒரு ஓய்வுக்காக ஒரு ஏழு ஆண்டுகள் பேர் எதுவும் பேசாமல் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து கொண்டு தேவகோட்டையில் இருந்திருக்கிறார் ஆனாலும் தமிழ் பணி விடாது தமிழிலே யாரெல்லாம் வல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த காலத்திலே நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டில் அப்போ அவர்களை விட தயார் இல்லை அப்போது அவரை உடனே ராஜராஜேஸ்வர சேதுபதி என்ன பண்ணார் நீங்க அடுத்த காரியம் செய்ய வேண்டும் என்று அவரை கூப்பிட்டு கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அப்பொழுது தமிழ் ஆய்வுத்துறை தொடங்கிய பொழுது அங்கே யார் தலைமை ஏற்பது என்று வந்தபொழுது ராஜராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஆய்வுத்துறைக்கு தலைவராக போனார்கள் இந்த தமிழ் ஆய்வுத்துறைக்கு போன பிறகு முதல் முதலிலே அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியீடுகள் என்று இன்று பெருமையாக பேசுகிறோம் இல்லையா முதல் நூல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூல் இவருடைய பாரி காதை பாரி காதை என்கிற நூல்தான் முதல் தமிழ் நூல் ரெண்டாவது தமிழ் நூலும் ரா ராகவையங்கார் அவர்கள் எழுதியது அது தமிழ் வரலாறு அதில் கொஞ்சம் சர்ச்சை வந்து அது தான் நான் சொன்னேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழிகிட்ட இரண்டாவது வெளியீடு அதுக்கு பிறகு இன்னைக்கு இன்னும் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அருமையான ஆய்வு நூல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி எதையும் தொடங்கி வைத்த பெருமகனார் ரா ராகவையங்கார் அவர்கள் அவ்வளோ பெரிய முதுபெரும் அறிஞர் அவற்றை படித்தவர்கள் நான் சொன்னேன் ஆசா ஞான சம்பந்தம் பிற்காலத்திலே நாவலர் நெடுஞ்செழியன் பெருமான் கூட என்னிடத்துல சொல்லியிருக்கார் நாவலர் நெடுஞ்செழியன் அங்கே கத்தவர் அன்பழகனார் அவர்கள் அங்கே கத்தவர்கள் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணாக்கர்கள் என்றால் அண்ணா கூட என்றால் அதுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு அந்த அண்ணாமலை பல்கழகத்தில் நான் படிக்கிறேன் படித்தேன் என்று சொல்லிக்கொள்வதில் அப்படி சொல்லப்பட்டவர்களுக்குள்ளே குறிப்பிடக்கூடியவர் ராவங்கார் அவர் ரெண்டு நூல் இப்போ இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம் நான் இந்த ராகவயங்காரை தொட வேண்டும் அவரை பற்றி இந்த காலம் என்றாலும் குறிப்பு இல்லை என்றாலும் நான் தொட்டதற்கு காரணம் வால்மீகியினுடைய சில சர்க்கங்களையும் முக்கியமாக ரகுவம்சத்தை அவர் வடமொழியிலிருந்து தமிழ் செய்யுள் நடையிலே எழுதியதாக குறிப்பு இருக்கிறது படித்த மாணாக்கர்கள் சிலர் ஆசா போன்றவர்கள் சொல்ல கேள்வி அதெல்லாம் எங்கே போயிற்று தாரகவையங்கார் போன்றவர்கள் அதை தமிழிலே என்ற இராமாயணத்தை எழுதியிருந்தால் அதை விட பெரிய பேர் தமிழுக்கு இருக்க முடியாது அந்த நூல்கள் எங்கேயாவது யாரிடமாவது கையெழுத்து பெருதி அண்ணாமலை பள்ளிகளில் இன்னைக்கு இருக்கிற தமிழ் துறை தலைவர்களிடத்திலாம் சில பேர் பழைய துறை தலைவர்களிடத்தில கூட வேண்டிக் கொண்டேன் என்னுடைய முயற்சி பலிக்கவில்லை அப்படி அதை யாராவது அச்சில் ஏற்றாததை ஏற்றி கொண்டு வந்தால் அது அவருக்கு செய்கிற பெரிய பெருமை ஏன் சொல்கிறேன் என்றால் நான் ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு விடுகதை போடுகிறேன் நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் சங்கு சக்கர சாமி வந்து எப்படி அது அந்த தாளத்தோட சொல்லணும் சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடுனுச்சு இது என்ன விடுகதை என்ன பழனி வேடிக்கை போடுவோம் இல்லை இதை எழுதுனது யார் தெரியுமா குழந்தை பாடலாக முதல் முதலில் ரா ராகவையங்கார் எழுதின பாடல் சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடுனுச்சு இது எழுத்தில் இருக்குது ரா ராகவையங்கார் குழந்தைகளுக்காகவும் பாடல் எழுதியிருக்கார் அந்த பாட்டில் முதல் பாட்டு இந்த பாட்டு அப்படி அவர் எவ்வளவோ காரியங்கள் தமிழிலே எத்தனையோ நூல்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கார் பரிமேலகருக்கு உரை விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்ததில் ராங்காருக்கு இணையான ஒரு விளக்கம் கிடையாது ரொம்ப அற்புதமானது அது மாதிரி வஞ்சி நகரம் பற்றி அவர் ஆய்வில் ரொம்ப ஈடுபாடு அதுவும் வரலாற்று ஆய்வில் அதனால வஞ்சி மாநகரம் பற்றி சேது நாடும் தமிழும் என்ற இன்னொரு நூல் இப்படி நிறைய அவர் எழுதியிருக்கார் அப்படி எழுதுகிற பொழுது அவர் நடுவில் கொஞ்ச நாள் திருச்சியில் இருந்தார் இல்லையா அந்த தொடர்பில் கும்பகோணத்திலே அப்போது பள்ளியிலே ஆசிரியராக இருந்தார் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய உவேசா அவர்கள் அப்போ ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டது உவேசாவுக்கும் நம்முடைய ராகவையங்கார் அவர்களுக்கும் ரெண்டு பேரும் நெருங்க நண்பர்கள் திருச்சியிலிருந்து கும்பகோணத்துக்கு போவோம் அவர் கும்பகோணத்திலிருந்து திருச்சிக்கு வரவும் ரெண்டு பேரும் தமிழ் பிக்சர்கள்லையே ஓலட்சி ஓடிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் இவர் தமிழ்ச்சங்கத்துக்காக தேடினார் அவர் தான் பதிப்பிப்பதற்காக உவேசா தேடினார் அப்படியெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றாக வேலை செய்தவர்கள் அப்படி செய்த பொழுது இந்த திருப்ப பாஸ்கர சேதுபதி என்ன பண்ணார் நீ அண்ணாமலை பல்காலத்தில் இரு ஆனால் உனக்கு நான் ஒரு வேலை தர்றேன்னு என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா இது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது ரொம்ப வேடிக்கையான டாக்குமெண்ட் பாஸ்கர சேதுபதி அந்த காலத்தில் இவருக்கு ஒரு ரிஜிஸ்டர்டு டீடு அதாவது டீட் ஆஃப் டிக்ளரேஷன் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு பாஸ்கர சேதுபதி பன்னர் ராமநாதபுரம் பன்னர் என்ன தெரியுமா உன்னுடைய ஆயள் முழுக்க உனக்கு மாதம் அறுநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அவருக்கு ஒரு வே அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பெரிய தொகை அது ஆறு லட்சத்துக்கு சமானம் அப்படி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் உனக்கு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் என்று ஒரு பதிவு பத்திரம் பண்ணி பதிவு பத்திரம் எழுதி பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறார் மன்னர் அதனால தான் அவர் மேலே அவருக்கு அளவு கிடந்த நம்பிக்கை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது செந்தமொழிகள் இப்படி ஒவ்வொன்றையும் பண்ணினது இதில் எனக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் இந்த ரகுவம்சம் வால்மீகி மாதிரி அவர் கம்பரைப் பற்றியும் ஒரு நூல் எழுதியதாக கேள்வி அது எங்கேயாவது கிடைக்குமா தெரியாது கிடைத்தால் தயவு கூர்ந்து எனக்கு இரவலாக ஒரு பத்து நாளைக்கு கொடுங்கள் நான் பதிப்பித்துக் கொண்டு திருப்பித் தருகிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஆய்வு சர்ச்சைக்குரிய ஆய்வு செய்தவர் என்பது வேறு ஆனால் தமிழ் இலக்கியத்திலே வரலாற்றிலே முக்கியமாக ஆய்வு செய்தவர் கம்பருடைய காலத்தை பற்றி ஏதாவது தெரியுமா என்பதற்காகத்தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் வையாபுரி பிள்ளையும் சா கணேசனும் ஒரு நூற்றாண்டை சொன்னார்கள் பின்னர் சிலர் வந்து இல்லை பனிரெண்டாம் நூற்றாண்டு ஒன்பது அல்ல என்றார்கள் இருந்தாலும் கம்பனுடைய காலம் தெரியவில்லை ஆனால் எட்டுக்கு அப்புறம் இருக்கணும் தேவாரம் மூவருக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இருக்க முடியும் மணிவாசகருக்கு அப்புறம் கூட இருக்கலாம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கம்பர் என்ற நூலிலே ஏதாவது குறிப்பு கிடைக்குமா என்று அறிஞர்கள் தயவு செய்து இதை கண்ணுற்று சொல்ல வேண்டுகிறேன் அவர் எத்தனையோ நூல்களை பதிப்பிச்சார் அதெல்லாம் பெரிய பெருமை இல்லை அவருடைய நிலைக்கு அகநானூறு ஐந்தனை ஐம்பது இனியவை நாற்பது முத்தொள்ளாயிரம் குறுந்தொகை பட்டினப்பாலை இப்படி எத்தனையோ நூல்கள்லாம் இன்றைக்கி பதிப்பாசிரியராக அவர் இருந்து வெளிக்கொண்டு வந்ததினாலே தமிழுக்கு பெரிய கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள் இவ்வளவையும் செய்தரா ராகவயங்கார் எங்கேயாவது தன்னை பற்றி தேடிக்கினார் இல்லை அவருக்கு ஒரே ஒரு விருது அற்புதமான இருந்து அற்புதமான இடத்துல கிடைத்தது அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் மேலை சிவபுரியிலே செந்தமிழ் கல்லூரி என்று அந்த காலத்திலே மிக பிரபலமாக செந்தமிழ் மட்டுந்தான் அங்கே கற்றுக் கொடுத்தார்கள் தமிழ் இலக்கண இலக்கியம்தான் அங்கே மற்றபடி அவர்கள் கலை அறிவியல் எல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை அதுக்கு பேரே செந்தமிழ் கல்லூரி என்று பெயர் அந்த மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரிக்கு வந்த ஊவேசா அவர்கள் ரா ராகவயங்கார் அவர்களுக்கு மகாவித்வான் என்று ஒரு விருதினை வழங்கினார்கள் கிடைத்தற்கரிய பேர் உவேஷா கையினாலே மகாவித்வான் என்று பெற்று விருது பெற்ற பெரும் பெருமைக்குரிய ரெண்டு பேரில் ஒருத்தர் இவர் இன்னொருத்தர் இவருடைய உறவினரான மூராகவிங்கார் அது பின்னால ஆனால் ரா ராகவேங்காருக்கு மகாவித்வான் என்று கொடுக்க வேண்டும் என்று உவேசாவுக்கு தோன்றியதே அப்போ உவேசா மதித்த ஒரு பெரும் அறிஞர் ரா ராகவேங்கார் அப்படி பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து ராகவயங்கருடைய பதிப்புகள் நூல்கள் இதெல்லாம் இன்றைக்கி யாராவது தேடுவார்கள் உண்டா இதை யாராவது ஒரு நூலகமானும் அல்லது ஒரு பெரிய தனவந்தனாவது அல்லது ஒரு அமைப்பாவது அல்லது அதற்கென்று இருக்கிற வைணவர்களாவது தேட வேண்டும் ஏன்னா இது இப்போ தெரிஞ்ச பெயர்களை நான் சொல்கிறேன் தெரியாத நூல்கள் எத்தனையோ அவர் பதிப்பித்திருக்கலாம் இப்போ அகரா எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லிவிட்டேன் குறுந்தொகை தெரியும் சொல்லிவிட்டேன் பட்டினப்பாலை தெரியும் சொல்லிவிட்டேன் தெரியாத இலக்கியங்கள் எவ்வளவோ பதிப்பித்திருக்கலாம் யாருக்கு ரொம்ப பிற்காலம் நீங்கள் நீங்கள் ரொம்ப பழைய காலம் மாதிரி நான் சொல்லவில்லை வேற ஆராக வைங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆசிரியராக இருந்தவர் அந்த அளவுக்கு ரொம்ப பிற்காலத்தில் இருந்த ஒருவருடைய நூல்கள் அவர்கள் பதிப்பித்தவை அவருடைய பதிப்பு யாருக்கும் தெரியவில்லை தமிழ் எங்கே நாம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லுகிறோமே தமிழை உண்மையிலேயே நாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறோமா இந்த வினாவிற்கு விடை நீங்கள் சொல்ல வேண்டும் இதுதான் கம்பன் கழகம் காரைக்குடி செய்யக்கூடிய பணி எங்களால் முடியவில்லை இயலாமை ஒப்புக்கொள்கிறோம் எத்தனையோ ஆண்டு எண்பத்தி ரெண்டு ஆகிவிட்டது கம்பன் கழகத்திற்கு சா கணேசனார் தோற்றினார் அவரே தமிழ் தொண்ட தொகையில் ராகவயங்கர் அவர் கூட ஒரு கெட்டிக்காரத்தனம் என்ன தெரியுமா ராகவையங்காரை பற்றி ரெண்டு ராகவையங்கார் இருக்கார்ல ரெண்டு தடவை போடலை மாபுலவன் வையங்காருக்கும் அடியேன்ட்டார் நான் யாரை போய் கேட்கறது ஏங்க நீங்கள் எழுதினீங்களே அப்போ எனக்கு அறிவில்லை அவர் எழுதின காலத்தில் நான் ரொம்ப சிறியவன் அதனால மா புலவன் ராகவன் அப்போ எனக்கு ரெண்டாகவையங்கார் இருக்காருன்னே தெரியாது ராராகவையங்காரா மூராகவையாரா கேட்க தெரியாது இப்போ பார்த்தா அந்த நூலில் தமிழ் தொண்ட தொகையில் மா புலவன் ரெண்டு பேரும் மா புலுலவன் அது சந்தேகமே கிடையாது ரெண்டு பேரும் மகாவித்வான் பட்டம் பெற்றவர்கள் சா கணேசன் சொன்னார் அவர் ரொம்ப கெட்டிக்காரர் ராகணேசன் இவங்களுக்கு மேலே கெட்டிக்காரர் இந்த ரெண்டு பேரும் மாபுலவன் அதனால் ஏன் மூரா ரா சொல்லணும் ராகவையங்கார்னு பொதுவாக சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டார் அவர் தேவார மூவருன்னு சொன்னார் மூணு பேர் பேரையும் சொல்லலை மாலே பாடும் ஆழ்வார் ஹட்கு அடியன்னார் பன்னெண்டு பேரையும் சொல்லலை மாலே பாடும் ஆழ்வார் ஹட்கு அடியேன் அவ்வளோதான் பன்னெண்டு பேரையும் ஒரு வழியில் விட்டார் அது மாதிரி இந்த ரெண்டு ராகவையங்காருக்கும் மாபுலவன் ராகவையங்காருக்கும் அடியேன்ட்டார் அப்படிப்பட்ட மகான்கள்லாம் வாழ்ந்த பூமி தமிழ் பூமி அதுவும் இந்த ராமநாதபுரம் பூமி தெற்கத்து சீமை இதிலே வந்து இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த தமிழ் தொண்டெல்லாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் இதை இப்பொழுது அச்சு வடிவில் இனிப்போ அச்சிலிருந்து மின்னியலுக்கு வந்திருக்கு இந்த மின்னணியலுக்கும் வராவிட்டால் இனி பிற்காலத்திலே இப்படிப்பட்ட மகான்கள் இப்படிப்பட்ட பதிப்புகள் இருந்தது என்றதே தெரியாமல் போய்விடும் தமிழுக்கு பெரிய இழப்பாக போய்விடும் அது வராமல் காக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கிற பேராசிரியர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் தமிழை ஆய்ந்து கொண்டிருக்கிற மாணாக்கர்கள் இவர்கள் செய்ய வேண்டிய பெரும் பணி உங்கள் தோல் மேல் உங்களுடைய திருத்தோள்கள் மேல் சுமத்துகிறேன் நீங்கள் ஏற்றருள் தமிழுக்கும் இவர்களுக்கும் ஏற்றம் தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு வணங்குகிறேன் நன்றி வணக்கம்